ஓம் ஸ்ரீம் சத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி பின் இரவுக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் விருச்சிக இருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் தனுசு ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை வழங்குறார் அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு வந்து உங்களுடைய ஜென்ம ராசியாகிய விருச்சிக ராசியில் இருந்து தற்பொழுது தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு வந்து பயிற்சியாகிறாரு ஆட்சி பலத்தோடு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய கூடிய இந்த குரு பகவான் வந்து அதாவது சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கிறதுனால அற்புதமான மே மேன்மைகளை அடுத்தடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம் அதாவது நான் கணிச்சு சொல்வதை விட சாஸ்திர ரீதியாகவே சங்ககால பாடலில் நிறைய விஷயங்களை வந்து இந்த இரண்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது எந்த மாதிரியான பலாபலன்கள் வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை சங்ககால பாடலில் பார்த்தோம் அப்படின்னா பொன்னவன் இரண்டில் வந்தால் பொசுங்கிடும் துன்பம் எல்லாம் மன்னன் போல வாழும் மகத்தான வாழ்வு சேரும் கன்னியர் காளையர்க்கெல்லாம் கல்யாண யோகம் கிட்டும் அந்நிய தேசம் செல்ல அற்புத வாய்ப்பும் கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சங்க கால பாடல் நமக்கு சாந்தமாக சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில வந்து திருமண வயது வந்தும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி சாதாரண உத்தியோகத்தில் இருந்தால் கூட அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அதிகாரமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பணி உயர்வு கிடைக்க பாக்கியம் அமையும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த குறுப்பெயர் நிச்சயமாகவே ஏற்படுத்தும் பொது வாழ்க்கையில் உள்ள அத்தனை பேருமே புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குறுப்பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நெகிழ்ச்சி வளர்ச்சி தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய உன்னதம் என்னதான் தொழில் ரீதியான வகையில் போட்டி பொறாமைகள் இருந்தால் கூட அந்த போட்டி பொறாமைகளை தகர்த்தறிந்து முன்னணி என்ற முதன்மை ஸ்தானத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் இதை

உறவு வகையில் மரப மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுக்கும் தொழில் மூலமாக எவ்வளவு எதிர்ப்பு இருந்தால் கூட ஒன்று எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் அல்லது அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகமாகும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய சிறப்புகளும் பட்டங்களும் பதவிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய வம்சா

நல்ல வேலை கிடைக்கல அப்படியே கிடைச்சாலும் நிரந்தரமா அதில் இருக்க முடியலையே அப்படி நிரந்தரமா ஏதோ ஓரளவு இருந்து நம்ம கஷ்டப்பட்டு நல்ல பேர் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய பெயர் அடுத்தவங்களுக்கு போயிடுது நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி அடுத்தவங்களுக்கு போயிடுது நமக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு அடுத்தவங்களுக்கு போயிடுதுன்னு கவலை இருக்கும் இல்லையா அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு போகாம கடவுளுடைய அருளால் இந்த குரு பகவானுடைய திருவருளால் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்திற்கே மிகுதியான நன்மைகள் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று கூடிய இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் வந்து முழுமையான நன்மை அடையணும் அப்படின்னா பரிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தளை விளக்கில் அதாவது பிரதமை திதி வரக்கூடிய நாட்களில் பித்தளை விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனசுக்குள்ள பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வேல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த வேல் வழிபாடு கந்த பெருமானுக்கு உண்டான வேல் வழிபாடு எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு வணன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ச்சையில் சொல்லக்கூடிய அந்த வழிபாடு அந்த வேல் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேன்மைகளை இந்த குரு பேச்சி நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய நெஞ்சுக்கிணைய நேயர்களே இந்த குரு பயிற்சி அதாவது கோச்சார ரீதியாக பயிற்சியாக கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து பலன் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த கால சங்க கால பாடலோடு உதாரணமாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் இது எந்த அளவுக்கு உண்மையோ அதைவிட ஆழமான இன்னொரு உண்மை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம ஜனனகால ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் எந்த ஆதி சமீபத்தியத்தில் எந்த அம்சத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பல மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் அம்சம் திரிசாம்சம் நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பார்க்கும் பொழுது குரு பகவான் ஆட்சி உச்சம் நட்பு நீச்சம் பகை அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த பல பலன்கள் மாறுபடக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் பணிவோடும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை திருச்சிக ராசிக்கான குரு பகவானை குரு பயிற்சிக்கான குரு பகவானை பிரார்த்தனை செய்து உங்களுக்கான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்